हेलो फ्रेंड्स, वेलकम टू बिस्मी समेल। बिस्मी समेल நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கொள்ளு ரசம். இந்த ரசம் ரொம்பவே ஆரோக்கியமான, அதே சமயம் நம்மளோட பாரம்பரியமான உணவுன்னு சொல்லலாம். சளி இருமல் இருக்கவங்க இந்த ரசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்புறம் உடல் எடை கம்மி பண்ண நினைக்கிறவங்களும் இந்த ரசத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும். இப்போ நம்ம இந்த கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொள்ளு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்து அதில் இருக்க தூசி குப்பைகள்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸில் எடுத்து அதை இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். பழமான தக்காளி 1, பூண்டு 4 பல்லு எடுத்திருக்கேன், தோலோடு எடுத்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 1 பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி இலைகளில் இருக்க காம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட ரசத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கறதுக்காக எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொள்ளை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே ஃப்ளேமை கம்மி பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொள்ளு வந்து சீக்கிரமாக வேகாது, அதனால் நம்ம வறுத்துட்டு கொள்ளை வந்து வேக வைக்கும்போது அது சீக்கிரமாக குக் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஓவர் நைட் ஊற வச்சும் கூட காலையில் எடுத்து அந்த கொள்ளை அவிச்சு கூட நீங்கள் கொள்ளு ரசம் பண்ணலாம். இன்றைக்கி நான் ஊற வைக்காதனால இந்த மாதிரி வறுத்துட்டு அப்புறமா அவிக்க போகிறேன். கொள்ளு வந்து நல்லா வறுபட்டுருச்சுன்னா அது வந்து பட்டுப்பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போது நல்ல வாசனை வருது, நம்மளோட கொள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு குக்கரில் மாற்றிட்டு உப்பு சேர்த்து ஒரு 5 விசில்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது வேக வச்சு எடுத்துட்டேன், அதோட தண்ணியை மட்டும் எடுத்திருக்கேன் கொள்ளு ரசம் பண்ணுறதுக்காக. அந்த கொள்ளு பயிர் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் மல்லி இலை காம்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியை வந்து பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 3-4 செகண்ட்ஸ் சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து அந்த உரலில் இடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம இந்த அளவுக்கு அரைச்சா போதும், ரொம்ப அரைக்க வேணாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசலோட தக்காளியை சேர்த்து கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரசத்துக்கு எப்போவுமே தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி கையாலே பிசைஞ்சா தான் நல்லாயிருக்கும். இப்போது தக்காளியை புளி கரைசலோடு சேர்த்து பிசைஞ்சாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் பாத்திரம் நல்லா காய்ஞ்சதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் ரெண்டத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு அதை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது அதோடய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி கரைசல் அப்புறம் தக்காளி அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து கொள்ளை அவிச்சு அதோட தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா சூடாகட்டும். ரசம் வந்து எப்போவுமே கொதிச்சிடக்கூடாது, கொதித்தா ரசம் வந்து நல்லா இருக்காது, அதோட டேஸ்ட்டே போயிடும். அதனால் இந்த மாதிரி நுரக்கட்டி வருது பாருங்கள். நுரக்கட்டி வரும்போது கொதிக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட கொள்ளு ரசம் வந்து லைட்டாக அங்கங்கே நுரக்கட்டி வந்து கொதிக்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்மளோட டேஸ்டியான ஆரோக்கியமான குளிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆரோக்கியமான குளிரசம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஆரோக்கியமான குளிரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொள்ளரசம் செஞ்சாச்சு. இப்போ அடுத்ததாக மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இல்லையா. இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நுணுக்கிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம பல்ஸ் மோடில் லைட்டாக நுணுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக அரைச்சிங்கன்னா போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இல்லைன்னா இதை நீங்கள் இடிக்கிற உரலில் சேர்த்து கூட இடித்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸில் புளி எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட இந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கையாலே பிசைஞ்சிக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே தக்காளியை இந்த மாதிரி கையால் பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். மிக்சியில் சேர்த்து அரைச்சிடாதீங்க, அது நல்லா இருக்காது. இது கூடவே இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை பிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் கொஞ்சமாக மல்லி இலையும் பிச்சு சேர்த்துக்கிறேன். கத்தியால் கட் பண்ணி போட வேண்டாம், இந்த மாதிரி கையால் பிச்சு சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு தாளிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடித்ததும் இந்த மாதிரி 1 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் நுணுக்கி வச்சுருந்ததை இது கூட சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுறலாம். ஒரு 20 செகண்ட்க்கு மட்டும் வதக்கினா போதும். இந்த மாதிரி செய்யும் போது நம்ம ரசம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம புளி தக்காளி எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை உள்ளே சேர்த்துடலாம். இது கூட நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ரசம் கொதிக்கக்கூடாது, நுரக்கட்டி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கம் இருந்தும் நல்ல நுரக்கட்டி வருது. கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.